ஏன் கேட்க மாட்டேன்? காத்தடிச்சு மழை பெஞ்சா ஊடெல்லாம் ஒழுகுது, இருக்க முடியல. சரி, ஒரு காரை வீட்டை கட்டிக்கிறலாம்னா அம்புட்டு காசுக்கு நாங்க எங்க போறது? சரி, நல்ல வீடா கட்டிக்கன்னு சொல்லி கவர்மெண்டே காசு கொடுக்குது, அத வாங்கி குடுக்கறதுதான் ஓ வேலை. இடையில ஓம் புருஷனுக்கு என்னடி வேலை? என்ன வேலைன்னு கேக்குற? எதை சொன்னாலும் அந்த பாண்டி பயல பாத்துக்க, பாண்டி பயல பாத்துக்கங்கறானா அந்த பையன் என் புருஷனுக்கு? உனக்குள்ள அதிகாரத்தை உன் புருஷனுக்கு கொடுக்க சொல்லி யாரு உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது சொல்லுதா? இது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம்னு உனக்கு தெரியுமா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்க. நல்லா யோசிச்சு பாரு. வீடு மாதிரி தானே பஞ்சாயத்தோ? என்ன வீடு சின்னது, பஞ்சாயத்து பெருசு, நிர்வாகம் ஒண்ணுதானே? நிர்வாகத்தை நல்லபடியா நடத்த முடியுங்கிற நம்பிக்கையில தானே தேர்தல் நின்னு? அந்த நம்பிக்கையில தானே நாங்க உன்ன ஜெயிக்க வச்சோம்? உன் புருஷன் அங்க உட்காந்து அதிகாரம் பண்ணி தெரியறான், நீ இங்க உட்காந்து தோடு புனக்கு கலக்கிக்கிட்டு என்ன தைரியம் அவனுக்கு? கார விடா கட்டி குளுகுளுன்னு படுத்து தூங்க சொன்னானா உன் புருஷன்? சொல்லி வச்சிருவான் புருஷன் கிட்ட, விளக்கம் அது கிட்ட பிஞ்சு போயிரும். ஏண்டா வாட்ஸ்அப்ல வைரலா போயிட்டு இருக்கு தலைவரே? எங்கடா இருக்கு அந்த கிளவி? தலைவரே என்ன பிரச்சனையா? உன் பொண்டாட்டி உட்கார்ந்திருக்கிற இடத்துல நீ உட்கார்ந்திருக்க பாரு, அதுதான் பிரச்சனை. அதெல்லாம் நீ கேட்க கூடாது. ஆமா, யார் நீ? நான் யாரா? ஓட்டு போட்ட நான் கேட்காம வேற யாரா கேக்கணும்? கேக்குறதோட நிறுத்தம் பாரு, எங்களை சொல்லணும். உனக்கு என்ன வேணும்? உனக்கு தேவையானதான் நடக்குது இல்ல? யாரு எங்க உட்காந்து செஞ்சா உனக்கு என்ன? யாரு எங்க உட்காந்து செஞ்சா எனக்கு என்னவா? இவன் அழகை தானே, உனக்கு பதிலா இவனை போய் ஒண்ணுக்கு இருக்க சொல்லு பாப்போம். சொல்லுப்பேன் பேசாத. முடியாதுல்ல ராச, அப்படித்தான். உன் அண்ணன் மக டாக்டர், அவ புருஷனா போய் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் தங்கச்சி டீச்சர் தானப்பா, உன் மாப்பிள்ளைய போய் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனா பொண்டாட்டிய ஜெயிக்க வச்சுட்டு நான் தான் தலைவரு, நான் தான் தலைவர்னு பேயா அலையறேன். உங்களுக்கு வெக்கமாவே இருக்காத? ஆம்பளை செய்யற வேலைய பொம்பளை செஞ்சானா அது பொம்பளைக்கு பெருமை, ஆனா பொண்டாட்டி பதவியில ஆம்பளை உக்காந்துருக்கிறது பெருமை இல்லடா எருமை. இன்னொரு தடவை உன்ன நான் அந்த பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கம் பார்த்தேன், விளக்கமாறு பிஞ்சு போய் மாடிக்கேன். உனக்கு தான் வண்டிய